நண்பா, நான் வந்து இந்த கோ கிரீன் அந்த மரத்தை நடுற விஷயத்தை வந்து யாருக்காச்சும் நாமினேட் பண்ணோம் அப்படின்னா என் நண்பர் அஜித் அவர்களுக்கு தான் நாமினேட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு மகேஷ் பாபு டாக் பண்ணியிருக்காருன்னு ஒன்னே, சரி ஓகே, அப்போ சரி டாக் பண்ணியிருக்காரு ஓகே, தளபதி அது ரெஸ்பான்ஸ் எப்படின்னு தெரியல. திடீர்னு பார்த்தா மனுஷன் உண்மையிலே பண்ணிட்டாரு. ஸோ அப்போ வந்துட்டு வேற லெவல் பண்ணியிருக்காரு அது இது. ஸோ ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறாரு. ஆல்ரெடி நம்ம இஐ ஆக்டர்ஸ் சொன்ன மாதிரி நம்ம நேச்சரை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு வராங்க. ஸோ நேச்சரை சேஃப் கார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லாமல் சொல்கிற மாதிரி மகேஷ் பாபு சொல்லியிருக்காரு. ஸோ இவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது பண்ணுறது வந்து நல்லது தான், ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் ப்ரோ. அது எப்படின்னா அவர் ஒரு விஷயம் பண்ண ஆரம்பிச்சாரா, ஆக்சுவலாக மகேஷ் பாபு அவங்க தான் அவங்களுக்கு சேலஞ்ச் கொடுத்தாங்க, அந்த விஷயத்தை இவர் பண்ணுறாரு. இப்போ இவரை பார்த்து அவர் ஃபேன்ஸ்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்களே, அதே ஒரு மாசம் ஒரு விஷயம் தானே. தளபதி வந்து சூப்பரா செடி எல்லாம் நட்டு வைக்கிறாரு, எல்லாம் செம்மையா பண்றாரு. அதை வந்து யாருக்கு வந்து டேக் பண்ணலாம்னு அவர் நினைச்சிருந்தாருன்னா தலைக்கு டேக் பண்ணியிருந்தாருன்னா செம்மையா இருந்திருக்கும். என்னதான் தல தளபதி சண்டை போட்டுக்கிட்டாலும் தல தளபதின்றது எப்போதுமே ஒரு கெத்து தான். வந்து தல ரசிகன், அதனால வந்து தலை இப்போ சும்மாவே வந்து தலை தளபதி அந்த ஒரு இது போயிட்டே இருக்கும் பாத்தீங்களா, பாண்டிங். இப்போ தளபதி ஒன்று பண்றாருன்னா அதை தலையும் பண்ணாருன்னா சூப்பரா இருக்கும். அது தலை வந்து பொதுவாகவே வந்து வெளியே எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வரமாட்டாரு, எதுவும் பண்ண மாட்டாரு. இப்போ திடீர்னு அவரு இப்போ ஏதாச்சும் அப்டேட் கிடைக்கும், இப்போ எந்த லுக்ல இருக்காரு, எப்படி இருக்காரு, ஏதாச்சும் கிடைச்சதுன்னா நம்மளுக்கு ஃபேன்ஸ் கொஞ்சம் ஜாலியா இருக்கும். அதாவது அவர் யாராச்சும் நாமினேட் பண்ண அப்படின்றீங்களா? சரி ஓகே, அது விஜயே வந்து நாமினேட் பண்ண எப்படி இருக்கும்னு சொல்லிடுறேன். நண்பா, நான் வந்து இந்த கோ கிரீன் அந்த மரத்தை நடுற விஷயத்த வந்து யாருக்காச்சும் நாமினேட் பண்ணோம் அப்படின்னா என் நண்பர் அஜித் அவர்களுக்கு தான் நாமினேட் பண்ணுவேன். ஏன்னா அவங்க போனால் இன்னும் தலை ஃபேன்ஸும் பண்ணுவாங்கல்ல, என் நண்பர் அஜித் ஃபேன்ஸ் பண்ணுவாங்கல்ல. இப்போ தலை அதுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தா எப்படி இருக்கும்? ஓகேவா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் மரம்லாம் நட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. இப்போ என் நண்பர் விஜய் கரெக்டாக கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக மரம் நடலான் இருக்கேன். என்ன ஃபேன்ஸ் தெரிவிக்க விடலாமா? ரொம்ப நல்ல விஷயம் ப்ரோ. லைக் இப்போ நிறைய செடிலாம் அவர் சொன்ன மாதிரி, என் ஃப்ரெண்ட் சொன்ன மாதிரி ஃப்ளட்ல எல்லாம் நிறைய போயிடுச்சு. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நட்டாலும் அது நல்லது தான். சென்னையை பொறுத்த வரைக்கும் அவர் சென்னையில் பண்ணுறாரு, ரொம்ப சந்தோஷமான விஷயம். நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா நம்ம உலகநாயகன் தான், நம்மளுக்கெல்லாம் அவரை பண்ணா மாசா இருக்கும். நான் வந்து சிம்பு இப்போ ரீசெண்டா வந்து அவர் நிறைய வீடியோ சொல்லிருக்காரு, குக்கிங் பண்றது அப்புறம் இந்த ஒர்க் அவுட் பண்றதெல்லாம் பண்ணிருக்காரு. அவர் வந்து இந்த பிளான்ட் இதை பண்ணார்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் பர்சனலா தனுஷ் சொன்னா, தனுஷ் ஏன்னா ஃபேன்ன்றதுனால அவரும் பண்ணார்னா இன்னும் மாசு இருக்கேன்னா. அவர் பண்ணிட்டாரு, தளபதி பண்ணிட்டாரு. ஸோ அதை தொடர்ந்து மக்கள் எல்லாத்தையும் அதை ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும். பட் அவர் யாரும் நாமினேட் பண்ணல, பண்ணியிருந்தா அவர் பெரிய தலைக்கு பண்றதை விட அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே அதை ஒரு பெரிய சேலஞ்சா வச்சுக்கிட்டு அவங்க எல்லாரும் பண்ணால் அது கொஞ்சம் நல்லா இருக்கும். என்னோட தலை ரசிகடா என்னோட ஒரு விருப்பம் அது, தலைமை ரசிகர்லாம் பண்ணால் நல்லா இருக்கும். ஆஸ் யூஷுவல் சூர்யான் கார்த்திக் பண்ணிடலாம். அவங்க இந்த இப்போ வரைக்கும் சரி, அவங்க பல பேர் சொல்கிறாங்க இண்டஸ்ட்ரி விட்டு வெளியே போயிட்டாங்க, இல்லை சூர்யா வந்து இப்போ அவ்வளோ நடிக்க வரல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் சூர்யா இப்போ வரைக்கும் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வந்து 2-3 வாட்டி வாங்கியிருக்காரு. ஸோ அவரை டேக் பண்ணுறது மூலமாக அவரும் பல நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்காரு, அந்த நல்ல விஷயத்தை இதுவும் சேர்த்துருந்தோம். அதே மாதிரி தலை சூர்யா விக்ரம் எல்லாம் பண்ணாலும் மோடி ஃபேன்ஸ் பண்ணுவாங்க, விஜயே பண்ணியிருக்காருன்னா மற்ற ஃபேன்ஸும் பண்ணுவாங்க. கொரோனா டைமில் எல்லாமே எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது, இப்போ வண்டி இல்லாமல் கொஞ்சம் மரம் நட்டாக்கும் நல்லா இருக்கும். தலையை பண்ணுவோம் ப்ரோ, ஏன்னா அவர் தான் எந்த விஷயத்துக்கும் வெளியே வர மாட்டார். ஸோ அவர் பண்ணால் வந்து இன்னும் நல்லா இருக்கும். ஸோ விஜய் ஃபேன்ஸும் பண்ணுவாங்க, தலை ஃபேன்ஸும் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டு பேரும் தலை தளபதி ஃபேன்ஸ் ரெண்டு பேரும் பண்ணாங்கன்னா இன்னும் நிறைய வரல, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ப்ரோ. ஏன்னா வந்து இப்போ நிறைய ஃப்ளட்ஸும் பார்த்துட்டோம், நிறைய விஷயம் பார்த்துருவோம். நம்மளால் ஒரு முடிஞ்ச விஷயம் நம்ம வாழ்கிற ஒரு உலகத்துக்கு பண்ணுறது நல்ல விஷயம் தானே. நான் வந்துட்டு பர்சனலாக பண்ணோன்னா தலையை பண்ணலாம் ப்ரோ. ஏன்னா பிகாஸ் அவர் வந்துட்டு அவர் பண்ணுறது எதுவுமே வெளில தெரியாது. ஏன்னா பிகாஸ் அவர் சைலண்ட்டாக பண்ணுவார். ஏன்னா பிகாஸ் அவர் பண்ணுறது வந்துட்டு அவரோட சர்க்கிள் கூடவே பெருசாக தெரியாது. ஏன்னா அதுதான் தலையோட லெவலில் தான். ஸோ அப்படிங்கிறப்போ அவர் பண்ணார்னா இன்னும் அவரோட ஃபேன்ஸ்லேருந்து ஸோ இப்போ தளபதியும் பண்ணியிருக்காரு, தலையும் பண்ணியிருக்காரு ஆல்ரெடி, இந்த பிளான்டேஷன் அதெல்லாமே பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ அவர் தெரியற மாதிரி இன்னும் மறுபடியும் ஒரு அந்த மாதிரி சம்திங் ஃபேன்ஸ்க்கு ஒரு கிளிம்ஸ் கொடுத்தாருன்னா அதாவது தான் நல்ல விஷயம் ப்ரோ. என்ன சொல்கிறது, தளபதி ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்து பண்ணியிருக்காரு. தளபதி ஃபேன்ஸ் நாங்கள் நம்மளும் அதை போல் ஒரு கிரீன் இண்டியா வீட்டுக்கு ஒரு வீடு, நம்ம ரொம்ப வருஷமாக சொல்லிட்டு இருக்காங்க வீட்டுக்கு ஒரு செடி வளங்க அதை மாதிரி சொல்லியிருக்காங்க. தளபதி நம்ம முன்னாடி பண்ணியிருக்காரு, நம்மளும் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். அதான் சொல்லுவார், எல்லா தளபதி ஃபேன்ஸ் வீட்டு ஒன்று பண்ணாங்கன்னா சூப்பராக கிரீன் இண்டியா நல்லாயிருக்கும். அதான் தளபதியும் பெருமையாகப்படுவாங்க, நமக்கும் அதான் பெருமையாக இருக்கும். சேத்பர் சார் வந்து இப்போ நிறைய பண்ணிகிட்டு இருக்காரு சோஷியலில், ஐ மீன் சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி நிறைய கருத்து சொல்கிறாரு. ஸோ அவர் இறங்கி பண்ணால் இன்னும் அவரோட ஃபேன்ஸ் நிறைய பேர் பண்ணுவாங்க. ஸோ சிவகார்த்திகன் சாருக்கும் தனி ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. ஸோ அவங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க. அவர் சொன்னால் ஒரு சில பேர் மக்கள் கேட்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் குட்டி குட்டி சின்ன பசங்களாம் பிடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களாம் பண்ணா நல்லா இருக்கும். விவேக் சார் வச்சிருந்தாரு, ஸோ அதை பார்க்கல. ஸோ ஒரு ஆக்டர் வந்து ஒரு பிரபலமான ஒரு ஆக்டர் வைக்கும் போது எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்கும், அது நல்ல விஷயம் தானே. ஸோ நம்மளுக்கு பிடிச்ச ஆக்டரும் பண்றாங்க, ஸோ நம்மளும் பண்ணலாம்ல அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் அவருக்காக நம்ம பண்றோம்ன்றது மூலியமா ஸோ அவங்களுக்கும் சந்தோஷம், நம்ம சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டுக்கும் சந்தோஷம். நான் பர்சனலாக சொன்னால் எஸ்டிஆர் அவர், அவர் பண்ணால் நல்லா இருக்கும். அவருக்கு இருக்க ஃபேன் பேஸ் வந்து தளபதி கூட டிஃப்ரெண்ட், அவர் கொஞ்சம் வெறியான ஃபேன் பேஸ் இருக்கும். ஸோ எஸ்டிஆர் அவர்கள் இதில் முன்னெடுத்து பண்ணாங்கன்னா அவர் வேறு ஆளே காணும், என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. அண்ணன் அவர் இறங்கி பண்ணார்னா இன்னும் சந்தோஷமாக இருக்கும், நிறையா ஃபேன்ஸ்
எங்கள் வண்டாரா எங்கள் அண்ணன் வண்டாரன்ற மாதிரி வரும். சிலையவருக்கு வந்துட்டு நிறைய ஃபேன்ஸ் தெரியும், நிறைய பேர் தெரியும். ஸோ அவங்க அவரோட க்ளோசஸ்ட் ஃபேன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்கெல்லாம் யார், சாந்தோன் எடுத்துங்க, சஞ்சீவ், தோ, ஜெயம் ரவி. ஸோ அவங்கள மாதிரி யாருக்காவது அவரோட க்ளோஸ் ஒன்ஸ்க்கு டாக் பண்ணியிருப்பாரு. ஸோ இவங்க சொல்லியிருப்பாங்கன்னா அவங்க பண்ணாமல் இருக்க மாட்டாங்களா? மேபி அவரோட அவங்கன்னு இல்லாமல் ஃபேன்ஸ் அட்டாக் பண்ணியிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அவங்க எல்லாரும் தெரிவி விட்டுருப்பாங்க. மாசா நல்ல விஷயம் தான், அவர் சைட்லேருந்து அவரோட ஒப்பீனியன் சைட் பண்ணுறாரு. பீப்புள்ஸ் வந்து அவரை தப்பாக சொன்னாலும் இல்லை நான் என் விஷயத்தில் கரெக்டாக இருப்பேன், இக்னோர் நெகட்டிவிட்டி அந்த மாதிரி இது பண்ணிட்டு அவரோட இது வந்து அவர் மேம்படுத்திக்கிறார். மூலியமாக வந்து அவர் வந்து நிறைய பேர் நாமினேட் பண்ணியிருக்கலாம், அவர் பண்ணல, பட் அது இது மூலமாக நிறைய பேர் வந்து அவரை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாரும் அதை நோக்கி போயிட்டு இருக்காங்க, ஒரு நல்ல க்ரீன் இண்டியா அந்த மாதிரி வேணும். நம்ம நாட்டில் நிறைய எதிரும் வந்துட்டு இருக்குது, அட்லீஸ்ட் நம்மளால் முடிஞ்சது ஒரு மரத்தை நெட்டிருப்போமே. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க தளபதி அண்ணன் சொன்னால் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கும் பின்னாடி, அவருக்காக எவ்வளோ பேர் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு கண்டிப்பாக ஒரு பெரிய ரெவல்யூஷனை தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். தண்ணி இல்லை முக்கியமாக, அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. நம்ம மரம் வளர்த்தோன்னா நமக்கு தான் நல்லது, மற்றவங்க யாருக்கும் நல்லது இல்லை, நம்ம வீட்டில் இருக்கவங்க நமக்கு தான் நல்லது. நல்லா மழை வரும், நல்லா ஆக்சிஜன் கிடைக்கும், நம்மளும் நிறைய நாள் வாழலாம், நல்லபடியாக இருக்கலாம்.